நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியல. அதாவது ஒரு சந்தோஷம் வரும்போது சிரிக்கிறேன், நான் கோபம் வரும்போது அழகிறேன், கோபம் வரும்போது கோவப்படுறேன். இப்போ சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கோவப்படுற சீன் வந்தேன்னா நானும் கோவப்படுறேன், சினிமாவில் அழகான சீன் வந்தால் நானும் அழுகிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி இருந்து குழந்தையாகவே மாறிட்டு அதுவாகவே மாறுது நல்லதா, அல்லது ஒரு சமநிலையில் இருக்கணும், இதையெல்லாம் வந்துட்டு இப்போ சின்ன சிரிப்புனால நல்லா சிரிக்கிறேன், சின்ன அழுகினாலும் எனக்கும் கண்ணீர் வருது, அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்க்குறேன். மற்றவங்க கோவப்பட்டா நான் அதுவாகவே மாறிடுறேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கணுமா இல்லாட்டின்னா இல்லை இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு மாய, இது சமநிலை, அப்படி சமநிலையில் இருக்கணுமா? இது இது பொதுவாக சினிமாவுக்கு மாத்திரம் இல்லை, பொதுவான எல்லா சூழ்நிலைக்கும் சேர்த்து கேட்குறேன். இல்லை மொத்தத்தில் வந்து இப்போ நீங்கள் நடந்து முடிஞ்சதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்டெல்லாம் போயிடுது. ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் போகிறீங்க, ஃப்யூச்சர்லேயுமே வந்து டிஸ்டன்ட் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. இம்மிடியேட்டாக உங்களுக்கு உங்கள் கண் முன்னால் இருக்கிறது தான் நீங்கள் செயல்பட முடியும். அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன செயலில் நீங்கள் செயலில் ஈடுபடும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துடுறீங்க. நான் அதனால் தான் கேட்குறேன். அதாவது சந்தோஷத்தை பார்த்தா நான் நானும் சந்தோஷப்படுறேன், அழுகு யாருன்னா ஒருத்தர் அழுதாக்கா எனக்கு அழுகம் வருது. அப்படி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இது வந்து நீங்கள் சூழ்நிலையோட மிக்ஸ் ஆகி அது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்குள்ள ஏற்படுது. இப்போ ஒரு குழந்தைய பார்த்தா குழந்தை தன்மையாக உங்களுக்கு வருது. அப்படி பார்க்கணும்னு சொன்னால் என்னென்ன சூழ்நிலை இருக்கேன்னு சூழ்நிலை உங்களுக்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணுது. இது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான், இது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லை. இப்போ நீங்கள் செய்கிற செயலங்க ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது, உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுது, அது நேச்சுரலாக ஏற்படும். நீங்கள் ஒரு வருத்தப்படுற சூழ்நிலையில் ஒரு வருத்தப்படுறதுங்கிறது கூட அதுவும் கூட ஒன்றும் தப்பு இல்லை. நேச்சுரலாக உங்களுக்குள்ள என்ன ஏற்படுதோ ஏற்பட்டு போட்டோம், இருந்தாலும் நீங்கள் செய்கிற செயல் என்னங்கிறது கேள்வி வருது, என்ன செயல்படணுங்கிற கேள்வி வருது. இந்த செயல்படுற இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ குழந்தை தன்மையாக இரு, நீங்கள் குழந்தையாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சார் சொல்லியிருந்தார், நான் அதை ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து ஒரு குழந்தை சினிமா பார்த்தா என்ன பார்க்குவோம், சிரிச்சா ஒரு சிரிக்கும் அழுதா அழும், அப்படி இருக்கிறது தவறா சரியா இல்லை? அதாவது மொத்தத்தில் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படு, இப்போ குழந்தைக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே முரண்படுறீங்க, குழந்தை வந்து தனக்கு தானே முரண்படுறதில்லை. அந்த ஒன்று தான் குழந்தை தன்மைங்களாக நீங்கள் வந்து குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணிடக்கூடாது. அதுதான் அதனால் அதில் உள்ள சாராம்சம் என்னென்னு சொன்னால் தனக்கு தானே முரண்படாதபடி ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கிறது தான் குழந்தை தன்மை. அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரி சரி.